அன்பான இறைமக்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். நம்முடைய வாழ்க்கையிலே பல்வேறு விதமான பிரச்சனைகள், நோய்கள், துன்பங்கள் இருந்து கொண்டே இருக்கின்றன. இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கான காரணம் என்னவென்று தெரியாமல் பல நேரங்களில் நாம் புலம்பி தவிக்கிறோம். வாழ்க்கையிலே ஒரு முன்னேற்றம் இல்லாமல் எல்லா காரியங்களிலும் பின்தங்கி ஒரு சாபமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அப்படி நம்மை அறிந்தோ அறியாமலோ நம்மீதும் நம்முடைய குடும்பத்தின் மீதும் வந்த சாபங்களில் இருந்து விடுதலை பெற இந்த ஜபத்தை என்னோடு சேர்ந்து ஜெபியுங்கள். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய சாபங்களை எல்லாம் சிலுவையிலே சுமந்து நமக்கு விடுதலை பெற்று தந்து விட்டார் என்ற நம்பிக்கையோடு இந்த ஜபத்தை ஜபியுங்கள். கலாத்தியர் அதிகாரம் 3 இறைவார்த்தை 13-14 இவ்வாறாக கூறுகிறது: மரத்தில் தொங்கவிடப்பட்டோர் சபிக்கப்பட்டோர் என்று எழுதியுள்ளவாறு எனக்காக இயேசு கிறிஸ்து சாபத்திற்குள்ளாகி என்னை சட்டத்தின் சாபத்தினின்று மீட்டு கொண்டார். அப்ரஹாமுக்கு கிடைத்த ஆசி இயேசு கிறிஸ்துவின் வழியாய் எனக்கு கிடைக்கவும், வாக்களிக்கப்பட்ட தூய ஆவியை நான் நம்பிக்கையின் வழியாய் பெற்றுக்கொள்ளவுமே இவ்வாறு செய்தார். சாபங்களிலிருந்து விடுதலை பெற ஜெபம். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவே, நீர் தேவனுடைய மகன் என்றும் தேவனிடம் செல்வதற்கு நீர் ஒருவரே வழி என்றும் விசுவாசிக்கிறேன். என்னுடைய பாவங்களுக்காக நீர் சிலுவையில் மரித்து மரணத்தை நின்று மீண்டும் உயிருடன் எழுந்தீர். நான் என் எல்லா பாவங்களையும் என் எல்லா கெட்ட செயல்களையும் விட்டு விடுகிறேன். உம்மை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு என்னை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். என் பாவங்கள் அனைத்தையும், முக்கியமாக என்னை சாபத்திற்கு உட்படுத்திய பாவங்களை உமக்கு முன்பாக அறிக்கையிட்டு உம்முடைய மன்னிப்பை கேட்கிறேன். என் முன்னோர்களின் பாவங்களின் விளைவுகளிலிருந்தும் என்னை விடுவித்தருளும். என்னுடைய சித்தத்தின் அடிப்படையில் செய்த தீர்மானத்தினால் எனக்கு தீங்கிழைத்தவர்கள் அல்லது என்னை தவறாய் வழி நடத்தியவர்கள் அனைவரையும் நான் மன்னிக்கிறேன். என்னை தேவன் மன்னிக்க வேண்டும் என நான் விரும்புவது போல நான் அவர்களை மன்னிக்கிறேன். மாந்திரீகத்துடனான அல்லது சாத்தானுடனான எல்லா ஈடுபாட்டையும் நான் உதறி தள்ளுகிறேன். நான் ஏதாவது மந்திர தொடர்பு பொருட்களை வைத்திருந்தால் அவைகளை அழிப்பதற்கு தீர்மானிக்கிறேன். சாத்தான் என் மேல் உரிமை பாராட்டுதலை நான் ரத்து செய்கிறேன். ஆண்டவராகி இயேசுவே, என் மேல் வரக்கூடிய எல்லா சாபங்களையும் சிலுவையில் நீர் உம்மேல் சுமந்து தீர்த்தீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆகவே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவே, உமது நாமத்தில் என் வாழ்வில் உள்ள எல்லா சாபங்களிலிருந்தும் நீர் என்னை விடுவிக்கும்படி வேண்டுகிறேன். விசுவாசத்தின் மூலம் என் விடுதலையை இப்பொழுது பெற்றுக்கொள்கிறேன். அதற்காக நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆமேன். நம்முள் வல்லமையோடு செயல்படுபவரும் நாம் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் மேலாக அனைத்தையும் செய்ய வல்லவருமான கடவுளுக்கே திருச்சபையில் இயேசு கிறிஸ்து வழியாக தலைமுறை தலைமுறையாக என்றென்றும் ஆட்சி உரித்தாகுக. ஆமீன். இயேசுவின் பரிசுத்த இரத்த அபிஷேகம். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவே, உமது பரிசுத்த நாமத்தின் வல்லமையினாலும் உமது அருள்வாக்கின் வல்லமையினாலும் உமது 5 காயங்களின் வல்லமையினாலும் கல்வாரியில் நீர் சிந்திய இரத்தத்தின் வல்லமையினாலும் நீர் சிலுவையில் பெற்றெடுத்த மகிமையினாலும் உம்மை நோக்கி ஜெபிக்கின்ற என்னையும் என் குடும்பத்தையும் என் தாய் தந்தை சகோதர சகோதரிகள் கணவன் மனைவி பிள்ளைகள் மற்றும் உறவினர் அனைவரையும் நான் தங்கியிருக்கும் வீடு பணி செய்யும் இடம் எனக்குரிய நிலம் சொத்து அனைத்தையும் இந்த இடத்தையும் இந்த இடத்திற்கு கடந்து வருகின்ற எல்லா மக்களையும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் கட்டி ஜெபிக்கிறேன். இறை வார்த்தையினால் கட்டி ஜெபிக்கின்றேன். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கட்டி ஜெபிக்கின்றேன். எங்களை வாட்டி வதைக்கின்ற எல்லா தீய சக்திகளையும் எங்களில் உள்ள எல்லா தீமைகளையும் வெறுப்பின் ஆவி, எரிச்சலின் ஆவி, கோபத்தின் ஆவி, இச்சையின் ஆவி, அகங்காரத்தின் ஆவி, ஆணவத்தின் ஆவி, பயத்தின் ஆவி, பொறாமையின் ஆவி, எனக்கும் மற்றவர்களுக்கும் இடையே குழப்பத்தை வருவிக்கின்ற குழப்பத்தின் ஆவிகளையும் மனிதர்களின் சதி திட்டங்களையும் என்னையும் என் குடும்பத்தையும் முன்னுக்கு வரவிடாமல் தடை செய்கின்ற எல்லா தீமைகளையும் உமக்கு விருப்பமில்லாதது எதுவோ அனைத்தையும் மன போராட்டங்களையும் உடல் நோய்களையும் எங்கள் குடும்பங்களை அலைக்கழித்து கொண்டிருக்கிற எல்லா தீய சக்திகளையும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவே, உமது வல்லமையுள்ள நாமத்தினால் கடிந்து இயேசுவே உமது பாத பீடத்தில் வைக்கின்றேன். என் பாவங்கள், சாபங்கள், பலவீனங்கள், நோய்கள்,
தீயவனின் தாக்குதல்கள் எல்லாவற்றையும் இயேசுவின் மகாபரிசுத்த இரத்தத்தால் கடிந்து இயேசுவே உமது பாதத்தில் வைத்து மிதித்து பாதாளத்தில் தள்ளி சுட்டெரித்து நிர்மூலமாக்குகிறேன். என் மனசாட்சி, என் சிந்தனை, சொல், செயல் எல்லாவற்றையும் உமது பரிசுத்த இரத்தத்தினால் கழுவி பரிசுத்தப்படுத்தி அபிஷேகம் செய்தருளும். உம்முடைய பரிசுத்த இரத்தம் கொண்டு என் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை அபிஷேகம் செய்யும். இயேசுவே, என்னை உமது பரிசுத்த இரத்த கோட்டைக்குள் வைத்து மறைத்து கொள்ளும். இயேசுவே, உமது சிறகுகளால் என்னை மூடிக்கொள்ளும். இயேசுவே, உமது தூய ஆவியால் என்னை நிரப்பி அருளும். இயேசுவே, உமது இரத்தத்தினால் என்னை தூய்மைப்படுத்தும். இயேசுவே, உமது வானதூதர்கள் எங்களை சுற்றி காவல் புரியும்படி கட்டளையிட்டருளும். இயேசுவின் மகாபரிசுத்த இரத்தத்தினாலே என்னை முத்திரையிடுகிறேன். இயேசுவின் இரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமம் ஜெயம். சாத்தானை ஜெயித்த என் நேசர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமீன். எனக்கு சாபத்திலிருந்து விடுதலை கொடுத்த இயேசுவின் இரத்தம் ஜெயம். என்னிடமுள்ள குறி கேட்டலாவி என்னை விட்டு வெளியேறும்படி இயேசுவின் நாமத்தினால் நான் கட்டளையிடுகிறேன். என்னிடமுள்ள விக்கிரகங்களின் கெட்ட ஆவி என்னை விட்டு வெளியேறும்படி இயேசுவின் நாமத்தினால் நான் கட்டளையிடுகிறேன். ஆட்டுக்குட்டி சிந்திய இரத்தத்தினால் நான் பகர்ந்த வார்த்தையின் சாட்சியாலும் நான் சாத்தானை ஜெயித்து விட்டேன். மலடியாக உள்ளவர்கள் குழந்தை பாகியத்தை பெற இறைவார்த்தை இவ்வாறாக கூறுகிறது. திருப்பாடல்கள் 113:9. மலடியை அவள் இல்லத்தில் வாழ வைக்கின்றார், தாய்மை பேறு பெற்று மகிழுமாறு எனக்கு அருள்கின்றார். அல்லேலூயா. ஏசாயா 66:9. பேறுகாலத்தை ஏற்படுத்திய நான் மகப்பேற்றை தடை செய்வேனா என்கிறார் ஆண்டவர். மகப்பேற்றுக்கு காரணமான நான் கருப்பையை அடைத்து விடுவேனா என்கிறார் உங்கள் கடவுள். நீதி தலைவர்கள் 13:3. ஆண்டவரின் தூதர் எனக்கு தோன்றி, நீ மலடியாயிருந்ததால் இதுவரை குழந்தை பெற்றெடுக்கவில்லை, ஆனால் இனி நீ கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பாய். பணப்பற்றாக்குறையிலிருந்து மீள இறைவார்த்தைகள் 2 கொரிந்தியர் 9:8. ஆண்டவர் இயேசு என்னை எல்லா நலன்களாலும் நிரப்ப வல்லவர். எந்த சூழ்நிலையிலும் எப்போதும் தேவையானதெல்லாம் எனக்கு தருவார். அனைத்து நற்செயல்களையும் செய்வதற்கு தேவையானதெல்லாம் எனக்கு மிகுதியாகவே தருவார். 2 கொரிந்தியர் 8:9. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருள் செயலை அறிந்திருக்கிறீர்களே. அவர் செல்வந்தராயிருந்தும் எனக்காக ஏழையானார். அவருடைய ஏழ்மையினால் நான் செல்வந்தனாகுமாறு இவ்வாறு செய்தார். கடன் தொல்லையிலிருந்து விடுதலை பெற இறைவார்த்தைகள் தக்க காலத்தில் என் நிலத்திற்கு மழை கொடுக்கவும், அதனால் நான் மேற்கொள்ளும் செயல்கள் அனைத்திலும் ஆசி வழங்கவும், தம் நன்மைகளின் கருவூலமாகிய வானத்தை ஆண்டவர் எனக்காக திறப்பார். நான் பல்வேறு இனத்தாருக்கு கடன் கொடுப்பேன், நானோ கடன் வாங்க மாட்டேன். இணைச்சட்டம் 28:12 இவ்வாறு கூறுகிறது. என் கடவுள் கிறிஸ்து இயேசுவின் வழியாய் தம் ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு என் தேவைகள் அனைத்தையும் நிறைவு செய்தார். பிலிப்பியர் 4:19 இவ்வாறு கூறுகிறது. மனத்தளர்ச்சியிலிருந்து விடுதலை பெற இறைவார்த்தைகள் திருப்பாடல்கள் 30:11. ஆண்டவரே, நீர் என் புலம்பலை களி நடனமாக மாற்றிவிட்டீர், என் சாக்கு துணியை களைந்துவிட்டு என்னை மகிழ்ச்சியால் உடுத்தினீர். வீடுகள், மனிதர்கள், சொத்துக்கள் பாதுகாப்பு பெற இறைவார்த்தைகள் ஏசாயா 54:17. என்னை தாக்குமாறு உருவாக்கப்பட்ட எந்த போர்க்கருவியும் நிலைத்திராது. என் மேல் குற்றஞ்சாட்டி தீர்ப்பு சொல்ல எழும் எந்த நாவையும் நான் அடக்கி விடுவேன். இவையே ஆண்டவரின் ஊழியர்களது உரிமை சொத்தும் நான் அவர்களுக்கும் அளிக்கும் வெற்றியுமாய் இருக்கின்றன என்கிறார் ஆண்டவர். இணைச்சட்டம் 33:25-26-27. என் தாழ்பால்கள் இரும்பாலும் செம்பாலும் ஆனவை. என் வாழ்நாள் அனைத்தும் நான் பாதுகாப்புடன் இருப்பேன். யசூரனின் இறைவன் போல் எவரும் இல்லை. அவர் எனக்கு உதவிட வானங்களின் வழியாய் தமது மாட்சியுடன் மேகங்கள் மீது ஏறி வருவார். என்றுமுள கடவுளே எனக்கு புகலிடம், என்றுமுள அவரது புயம் எனக்கு அடித்தளம். பகைவரை என் முன்னின்று விரட்டி அடித்து அவர்களை அழித்துவிடு என்பார் அவர். குழந்தைகள் படிப்பிற்கு அறிவில் ஆழம் பெற இறைவார்த்தை தானியேல் 2:21-22. காலங்களையும் பருவங்களையும் மாற்றுபவர் அவரே. அரசர்களை விளக்கி மாற்று அரசர்களை நிலைநிறுத்துபவர் அவரே. ஞானிகளுக்கு ஞானம் வழங்குபவர் அவரே. அறிவாளிகளுக்கு அறிவை அருள்பவர் அவரே. ஆழ்ந்த மறைப்பொருள்களை வெளிப்படுத்துபவர் அவரே.
இருளில் உள்ளதை அறிபவர் அவரே, ஒளியும் வாழ்வது அவருடனே. வேலை கிடைப்பதற்கான இறைவார்த்தை பிலிப்பியர் 4:13. எனக்கு வலுவூட்டுகிறவரின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு. குடி மற்றும் போதைப் பொருட்களிலிருந்து விடுதலை பெற இறைவார்த்தை 1 கொரிந்தியர் 6:12. எல்லாவற்றையும் செய்ய எனக்கு உரிமையுண்டு, ஆனால் எல்லாம் நன்மை தரக்கூடியவை அல்ல. எல்லாவற்றையும் செய்ய எனக்கு உரிமை உண்டு, ஆனால் குடிப்பழக்கம் போதைப் பொருட்களுக்கு நான் அடிமையாகி விட மாட்டேன். நோயிலிருந்து விடுதலை பெற இறைவார்த்தை 1 பேதுரு 2:24. சிலுவையின் மீது தம் உடலில் என் பாவங்களை அவரே சுமந்தார். என் பாவங்களுக்காக இறந்து நீதிக்காக வாழ்வதற்கே இவ்வாறு செய்தார். அவர் தம் காயங்களால் நான் குணமடைந்துள்ளேன். எதிர்கால திட்டம் வெற்றி பெற இறைவார்த்தை 29:11. ஆண்டவர் இயேசு எனக்காக வகுத்திருக்கும் திட்டங்கள் வளமான எதிர்காலத்தையும் நம்பிக்கையையும் எனக்கு அளிப்பதற்கான நல்வாழ்வின் திட்டங்களே அன்றி கேடு விளைவிப்பதற்கான திட்டங்கள் அல்ல என்கிறார் ஆண்டவர். 29:11. கோபத்திலிருந்து விடுதலை பெற இறைவார்த்தை 4:26. சினமுற்றாலும் பாவம் செய்யாது இருங்கள், பொழுது சாய்வதற்குள் உங்கள் சினம் தணியட்டும். பயம் நீங்க இறைவார்த்தை 41:10. அஞ்சாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன். கலங்காதே, நான் உன் கடவுள். நான் உனக்கு வலிமை அளிப்பேன், உதவி செய்வேன். என் நீதியின் வலதுகரத்தால் உன்னை தாங்குவேன். இறைவார்த்தை இறை அன்பிலும் பிறர் அன்பிலும் நம்மை நிலைப்படுத்தி அருள் வாழ்வில் ஒளிர செய்கிறது. இறைவார்த்தை நோய்கள், தீமைகள் மற்றும் தீய சக்திகளை அழித்து நமக்கு விடுதலை தருகிறது. இறைவார்த்தையை சத்தமாக அறிக்கையிட்டு ஜெபிக்கும் போது, இறைவார்த்தையை வாழ்வாக்கும் போது சாத்தான் நம்மை ஒருபோதும் நெருங்க முடியாது. படைப்பாற்றல் கொண்ட இறைவார்த்தை மீண்டும் நம்மை புதியவர்களாய் மாற்றுகிறது. அன்பான இறை மக்களே, சாபத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கான ஜபத்தையும் இறைவார்த்தையையும் சேர்த்து ஜெபியுங்கள். இந்த ஜபத்தின் மூலம் நீங்கள் நம்முடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவிடமிருந்து பெற்றுக்கொண்ட நன்மைகளை எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்கள். மேலும் இந்த ஜபத்தை பிறரோடு ஷேர் செய்து கொள்ளுங்கள். தமிழ் பைபிள் விஸ்டம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.